ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா திண்டிவனம் போகிறோம். திண்டிவனத்துலேருந்து விட்டலாபுரம் வரப்போகிறோம். விட்டலாபுரம் ஏன்டா வர அப்படின்னு கேட்டால், ஒரு அற்புதமான ஒரு முருகர் கோவில் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அது மலை மேலே இருக்குது. முருகர் கோவில்னாலே மலை மேலே தான் இருக்கும். ஆனால் இது பழமை புதுமையாக அழகான ஒரு முருகர் கோவில். அங்கே இப்போ தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க தான் சொன்னாங்க போய் பாருங்க அப்படின்னு. நாங்கள் போய் அங்கே போய் பார்க்க போகிறோம் அந்த முருகர் கோவில் எப்படி இருக்க போகுதுன்னு. வாங்க போய் பார்ப்போம். இப்போ நம்ம முருகர் கோவிலுக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த ஒரு என்ட்ரன்ஸு. இதுக்கப்புறம் தான் உள்ளே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேலே இருக்குது மூலவர். அதனால் இப்போ இங்கேருந்து மலை மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நானும் அவன் ரெண்டு பேர் தான் வந்திருக்கோம். மணி நாளாக இருக்கும், ஒரு 11 11:30 ஆகுது. இதுக்கப்புறம் போயிட்டு வரும்போது எவ்வளோ டைம் ஆக போகுதுன்னு தெரியல. மேலே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், மேலே யாருன்னா இருக்காங்களா அப்படின்றத பார்த்து சொல்கிறேன். வாங்க போகலாம். அப்படியே உள்ளே வந்தோன்னா என்ட்ரன்ஸ் உள்ளே பார்த்தோன்னா இங்கே ஒரு விநாயகர் கோவில் ஒன்று இருக்குது. அவங்க எல்லாம் பூஜை முடிச்சுட்டு இருக்கிற எல்லாத்தையும் பூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ எதுவும் இல்லை, ஆனால் மேக்ஸிமம் எது திறந்துக்கோ அதை மட்டும் காமிக்கிறேன். இது ஒரு விநாயகர் கோவில், அதை அடுத்தது காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதோ ஒரு அம்மன் கோவில் ஒன்று இருக்குது, அதையும் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. கீழே மூணு விதமான கோவில் இருக்குது. அந்த அம்மன் கோவில் அப்படியே விட்டு தாண்டி இப்படி வந்தோன்னா அப்படியே இங்கே வந்தோன்னா இங்கே ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது. அது இப்போ தான் கட்டிட வேலை நடந்துகிட்ருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் அது இன்னும் முடிக்கல, முடிச்சதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். நம்ம போக வேண்டியது இடம் முருகரை தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்களா மேலே இவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா இப்போ அங்கே தான் போக போகிறோம். செம்ம வெயில் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, அதுக்கப்புறம் இதெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே மேலே போகலாம். வாங்க போய் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. கீழே ரெண்டு அம்மனும் விநாயகர் மட்டும் மூடி இருந்தது, சிவலிங்கம் மட்டும் ஓப்பனில் தான் இருந்தது. அது மட்டும் காமிச்சோம், உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நாங்கள் மேலே ஏற போகிறோம். மேலே போய் முருகரை பார்க்கலாம் அப்படின்றதையும், மேலே ஆள் இருந்தாங்கன்னா மேலே உள்ளே காமிக்கிறோம், இல்லைனா மேலே எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் காமிக்கிறோம். சரி வாங்க, என்ன போகலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ அப்படியே மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, அப்படியே மேலே போகலாம். அதுக்கு முன்னாடி சும்மா அப்படியே பேசிகிட்டே போகலாம் அப்படின்றது தான். வெயில் தான் ரொம்ப டார்ச்சராக இருக்குது. சரி, நாங்கள் அப்படியே மேலே போயிட்டு அப்படியே இங்கேருந்து கவுண்ட் பண்ணால் சரி, மொத்தமாக ஒரு 250 படிக்கட்டு 200 படிக்கட்டு தான் இருக்கும், வேறு எதுவுமே இல்லை. ஆனால் கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால தான் கொஞ்சம் டார்ச்சராக இருக்குது. நாங்கள் மேலே போயிட்டு எப்படின்னு காமிக்கிறோம். வாங்க போகலாம். முருகர் கோவில்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் வந்து மலையில் தான் இருக்கும். அதேமாதிரி விட்டலாபுரம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கும். இந்த விட்டலாபுரம்ன்றது ஒரு இந்த ஊருடைய பேர் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் தான். திருநெல்வேலியில் ஒரு ஊர் இருக்குது, சம்திங் நிறைய இடத்துல இந்த விட்டலாபுரம்ன்றது இருக்கும். அது இல்லாம விட்டலாபுரம்ன்றது அது ஒரு ரகசியம்ன்ற மாதிரி என் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அது ஏதோ கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இப்போ நம்ம முருகரை தான் பார்க்க போறோம். இவரோட சிறப்பு என்னன்னு உங்களையே தெரிஞ்சிருக்கோம். தைப்பூசம் அதான் ஸ்பெஷலே இவருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ எங்களால் வர முடியல. அந்த கரிநாள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பொங்கல் டைமில் அப்போது இங்கே வந்து மக்கள் நிறைய பேர் வருவாங்கன்றது இங்கே ஐதீகம் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போது இங்கே லாக்டவுனுன்றதுனால யாரும் வரல போல. பூஜை மட்டும் முடிச்சிருக்காங்க. நாங்கள் மேலே யாருன்னா இருக்காங்களான்னு அப்படின்னு பார்க்குறோம். பார்த்துட்டு சொல்கிறோம், நாங்கள் அப்படியே போயிட்டே இருப்போம்.
மேலே ஏறி வந்தோடனே ஒரு அற்புதமான ஒரு சிலை இருந்துச்சு. என்னென்னா பார்த்தாலே தெரியும், ஒரே ஒரு மீசை வச்சுக்கிட்டு ரெண்டு மலையை தூக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஆனால் கையில் உடஞ்சிச்சு. இது என்னென்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுக்காக இப்படி வச்சுருக்காங்க, இது ஒரு ஸ்டோரியா அப்படின்றது நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதை நான் காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலை இருந்தது, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அது என்னென்னா முருகரோட சிலை தான். அது பக்கத்தில் சிவலிங்கம் ஒன்று இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே மேலே போகலாம். இன்னும் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் பார்த்தீங்களா, முருகர் கோவிலுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் மேலே ஏறி போகணும், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அப்படியே போய் மேலே போயிட்டா மேலே போயிடலாம். சரி வாங்க போயிட்டே இருப்போம். கோயிலுக்கு மேலே வந்துட்டோம், அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்து அப்படியே கீழே பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்குது. நான் காற்று வெளுத்து கட்டுது, செம ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் வெயில் தான் ஒரு பக்கம் இருந்தாலும் கோவிலுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா கோவிலோட கோபுரம் தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு முன்னாடி கோயில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாதை இருக்குது, அதை காட்ட போகிறோம். இந்த வியூவை பார்க்குறோம், பார்த்துட்டு வேறு எதனா இருந்துச்சுன்னா நான் அதையும் காமிக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் மேலே போகிறோம், மேலே போயிட்டு எப்படின்னு சொல்கிறோம். வாங்க போயிட்டு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, மேலே உள்ளே வந்துட்டோம். ஏறோம் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், வாங்க போகலாம். இல்லை உங்களுக்கே தெரியும், பின்னாடி தான் இருக்குது. இதுக்கப்புறம் உள்ளே போய் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக இருக்குது, ஃபுல்லும் முருகர் தான், மயில் தான் சிலையை வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அதனால் உள்ளே போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு முருகர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்த்துருவோம் ஃபஸ்ட். அதுக்கப்புறம் அப்படியே எல்லாத்தையும் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க போயிட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சில, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பழமையை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. கதவு போட்டு மூடிருந்தாங்க, ரெண்டு பக்கமும் பார்த்தோன்னா பாலத்வாரர் இருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா கலசம் இருக்குது பார்த்தீங்களா, அழகாக. அது எப்படின்னா அந்த பாறையிலே செஞ்சுருக்காங்க, ரொம்ப அற்புதமாக. எப்பவுமே அந்த மரத்தால் தான் செய்வாங்க, இங்கே மட்டும் அந்த பாறையிலே செஞ்சுருக்காங்க. மேலே பார்த்தோன்னா கோழி, அவரோட முருகருடைய வாகனத்தில் அதுவும் ஒன்று கோழி மேலே இருக்குது. கீழே பார்த்தோன்னா மயில் இருக்குது, ரொம்ப அற்புதமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.